Welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா தீபாவளி ஸ்வீட் பாக்ஸ் அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து நாகர்கோவில்ல ஃபேமஸான ஒரு மூணு பேக்கரியில இருந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி இருக்கேன். அதை தான் இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பேக்கரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பேக்கர்ஸ். ஓகேவா, இந்த ஸ்விஸ் பேக்கர்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டஸ்ட் பேக்கரி. லாஸ்ட் ஒன் வந்து இந்த கேக் வேர்ல்டு. இனி இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதனோட ரேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிற பேக்கரி என்னென்னா ஸ்விஸ் பேக்கர்ஸ். இந்த பேக்கரி வந்து நம்ம நாகர்கோவிலில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இந்த பேக்கரியை பொறுத்தவரை ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்கரி நாகர்கோவில் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு வந்து எல்லாமே வந்து நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இனி இதை ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது வந்து அரை கிலோ. இந்த அரை கிலோ ஸ்வீட் பாக்ஸோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு பாதுஷா வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து மில்க் ஸ்வீட்ஸ் தான். அப்புறம் வந்து ஒரு லட்டு, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த லட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு எல்லோ கலர் லட்டு. அப்புறம் இது எல்லாமே வந்து மில்க் ஸ்வீட்ஸ் தான். ஓகேவா, நிறைய மில்க் ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு அல்வா பாருங்கள், நட்ஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான அல்வா வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய ஜாங்கிரி வச்சுருக்காங்க. ஒரு மைசூர்பாகும் வச்சுருக்காங்க, ஒரு நெய் மைசூர்பாகு. அப்புறம் கீழே உள்ளது எல்லாமே வந்து மில்க் ஸ்வீட்ஸ் தான். இந்த மாடலில் ஒன்று வச்சுருக்காங்க, இங்கேயும் ஒரு மில்க் ஸ்வீட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி. ஓகே, அப்புறம் ஆல்ரெடி காட்டின இல்லை பாதுஷா,
எல்லாமே மில்க் ஸ்வீட்ஸ் தான். இது வந்து அரை கிலோ. பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல அந்த பேக்கிங் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த சைடில் உள்ள பாக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் அங்கே போனாலே அவங்க வச்சுருக்காங்க. இதை நீங்கள் வாங்கி அப்படியே கொடுக்கலாம், இல்லைனா வந்து இதில் ஏதோ ஸ்வீட்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஸ்வீட்ஸ் போட்டு கொடுக்கலாம். அரை கிலோ ஒரு கிலோ பாக்ஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன இது எடுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஜாங்கிரி பிடிக்கும். ஓகே, என்னது சாப்பிட்லாம், மில்க் ஸ்வீட்ஸ் ஒன்று கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இந்த மில்க் ஸ்வீட் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள இந்த காபி கலரில் உள்ளது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி காபி கலரில் வச்ச அந்த மில்க் ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேக்கரி என்னென்னா கிரேட்டஸ்ட் பேக்கரி. ஓகேவா, பாருங்கள் இந்த கிரேட்டஸ்ட் பேக்கரி வந்து ரொம்பவே ஃபேமஸ் இங்கே நாகர்கோவிலில். இந்த பேக்கரியில் உள்ள தீபாவளி கிஃப்ட் பாக்ஸில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்வீட்ஸும் வந்து நமக்கு அரை கிலோ தான். இதனோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 240 ரூபாய். இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து பாக்ஸாக அவங்க ரெடி பண்ணி வைக்கலை, பட் வந்து நம்ம கேட்டதும் ஸ்வீட் பாக்ஸில் என்னெல்லாம் வருமோ அந்த ஸ்வீட்ஸ் மட்டும் போட்டு நமக்கு தந்தாங்க. இந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் வேண்டாம் அப்படின்னா வந்து அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸை மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகேவா, இப்போ இதில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இதில் என்ன வச்சுருக்காங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சூரியகலான்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்வீட் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து இதுவும் ஒரு மில்க் ஸ்வீட் தான், மில்க் பால்கோவா மாதிரி இருக்குது, இது எனக்கு நல்லா பிடிக்கும், இது வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஜாங்கிரி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மில்க் ஸ்வீட், அதில் வந்து ரெண்டு போட்டிருக்காங்க. அந்த மில்க் ஸ்வீட்டில் வந்து ரெண்டு இருக்குது. அப்புறம் மைசூர்பாகவும் ரெண்டு போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து சீடை மாதிரி, இனிப்பு சீடை மாதிரி ஒரு வகையான ஒரு ஸ்வீட். எனக்கு என்னன்னு கரெக்டாக பேர் தெரியல, உங்களுக்கு என்னென்னு ஸ்வீட்டோட பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு குலாப் ஜாமுன், ஓகேவா, இந்த மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு இது வந்து மில்க் ஸ்வீட்டு தான். அப்புறம் ஒரு லட்டு, இதுவும் வந்து ஆரஞ்சு கலரும் வச்சுருக்காங்க, எல்லோ கலரும் இருக்குது. அப்புறம் இதுவும் மைசூர் பாக்கு தான், இது வந்து அது கொஞ்சம் ஆர்டினரியாக இருக்குது, இது வந்து அதை விட கொஞ்சம் சாஃப்டாக நெய் மைசூர் பாக்கு. அப்புறம் இதுவும் ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இது என்ன ஸ்வீட்டுனே தெரியல, இதுவும் ஏதோ வந்து ஃப்ரை பண்ணி என்னது சீனி பாகுக்குள்ளே போட்டு எடுத்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்வீட் பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இது ஒரு பாதுஷா, குட்டி பாதுஷா.
ஆமாம் ஜாங்கிரி சொல்லிட்டேன்ல. ஆமாம் மில்க் ஸ்வீட் என்ன போட்டிருக்காங்க. ஓகே பாருங்கள், இது வந்து கிரேட்டஸ்ட் பேக்கரியில் உள்ள அந்த ஸ்வீட் பாக்ஸி தான். இதில் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம அந்த மில்க் பால்கோவா மாதிரி இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு பைட். இந்த ஸ்வீட்டு வந்து நான் டேஸ்ட் பண்ணதில்லை, ஸோ அதுலேயும் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து பாதுஷா மாதிரி தான் இருக்குது, இந்த பாதுஷாலாம் இருக்கலாம். அந்த மாதிரி சீனி பாகுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி வச்சா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது. போலி பாதுஷா எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு டேஸ்ட். நல்லாயிருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பேக்கரி என்னென்னா த கேக் வேர்ல்டு. இதுவும் வந்து நாகர்கோவிலில் உள்ள ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் பெஸ்ட் பேக்கரின்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை, கேட்டோம் வந்து பெர்மிஷன் தரலை. ஸோ வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து அரை கிலோ தான். இதனோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 285 ரூபாய். நம்ம ஆல்ரெடி பார்த்து ரெண்டு பேக்கரியை விட இங்கே வந்து என்னை பொறுத்தவரை கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் ஸ்வீட்ஸ் வந்து ரெண்டு மூணு மில்க் ஸ்வீட்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஒரு பாதுஷா. ஓகே அப்புறம் இதுவும் வந்து ஒரு பாதுஷா மாதிரிப்பட்ட இதுதான், அந்த சூரியகலா பாதுஷா அந்த வெரைட்டி தான். அப்புறம் ஒரு அல்வா வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு நெய் மைசூர்பாக். ஓகே அப்புறம் வேறு இது மில்க் ஸ்வீட். ஓகே தென் இதுவும் மில்க் ஸ்வீட் தான், தெரியுதா? இன்னொரு மில்க் ஸ்வீட். மில்க் ஸ்வீட்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க இங்கே. இது வந்து இது மில்க் ஸ்வீட்ஸா அல்லது ஏதோ பாதாம் ஸ்வீட்டான்னு தெரியல, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட்டு. அப்புறம் இங்கே நிறைய குட்டி குட்டி மில்க் ஸ்வீட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த மாதிரி. இது எல்லாமே மில்க் ஸ்வீட் தான் நிறைய இருக்குங்க, ஆனால் என்ன கலர் கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் கலர் கலராக, தெரியுதா? எல்லாமே வந்து இதெல்லாம் மில்க் ஸ்வீட்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் கலர் கலராக இருக்குது. அப்புறம் அந்த ரெண்டு பேக்கரி போலவே இங்கேயும் வந்து ஒரு எல்லோ கலர் லட்டு, அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லட்டு, அப்புறம் என்ன வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு ஜாங்கிரி வச்சுருக்காங்க. இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மில்க் ஸ்வீட் தான், இனிப்பு வந்து கம்மியாக இருக்குது, பட் ஓகே. இது வந்து அல்வா, இது வந்து நம்மளை முந்திரியெலாம் போட்ட ஒரு அல்வா. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்வீட்டை விட அல்வா நல்லாயிருக்கும். அல்வா எனக்கு இந்த வெரைட்டி அல்வா ரொம்ப பிடிக்காது, எனக்கு வந்து திருநெல்வேலி அல்வா தான் பிடிக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த நட்ஸ்லாம் போட்டு அல்வா பிடிக்கும்னா இங்கே தாராளம் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. மூணு பேக்கரியில் இருந்து நம்ம வந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணணும். மூணு பேக்கரியிலையும் வந்து ஸ்வீட்ஸ் வந்து வித்தியாசமாக வச்சுருந்தாங்க, ரேட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு வந்து எந்த இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, கிரேட்டஸ்ட்டும் ஸ்விஸ் பேக்கரியும் வந்து நம்ம ரேட்டு வந்து 200, கிரேட்டஸ்ட்டில் வந்து 240 ரூபாய், ஸ்விஸ் பேக்கரியில் வந்து 250 ரூபாய், 10 ரூபா தான் வித்தியாசம். ஸ்விஸ் பேக்கரியில் வந்து ஸ்வீட்ஸோட சைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய ஸ்வீட்ஸாகவே இருக்குது. ஓகேவா, அதை பார்த்தாலே எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணது மாதிரி அந்த அளவு ரொம்ப, அதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது அந்த அளவு சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, ஸோ வந்து எனக்கு வந்து 250 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். இது வந்து கிரேட்டஸ்ட் பேக்கரியில் வாங்கினது, இதுலேயும் வந்து நம்ம 240 ரூபாய்க்கு அளவுன்னு பார்த்தா ரொம்ப நிறைய வச்சுருக்காங்க.
ஓகேவா, வித்தியாசமான ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. 240 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த் தான். கேக் வேர்ல்டு லாஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து நமக்கு வந்து நிறைய மில்க் ஸ்வீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் 285 ரூபாய் ரேட்டு இருக்குது. அதுக்கு என்னை பொறுத்தவரை வந்து இதுக்கு வந்து நான் வந்து மூணாவது இடத்த தான் கொடுப்பேன். நீங்கள் வந்து இந்த பேக்கரியில் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ்டாக வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா, டாட்டா.